जय श्रीमन्नारायण। रामानुजदास श्रीमान गट्टु वेणुगोपाल स्वामी அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம். இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகா, ஸ்லோகம் 71. விஷாய காமான் யஸ் சர்வான் पुमांश्चरति निस्पृहः निर्ममो निरहंकारः सशान्तिम् अधिगच्छति। கீதாச்சாரிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் பிரம்ம வித்யாவை போதிக்கிறார். பரமாத்மா உபதேசம் செய்கிறார், அர்ஜுனா அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியுமா? உனது மனதில் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் நீ நீக்கிவிட வேண்டும். ஆசைகளிலிருந்து விடுபட இது எனக்கு வழங்க வேண்டும், அது வழங்க வேண்டும் என்ற உணர்வை அகற்ற வேண்டும். இதை அகற்ற நீ பாசம் மற்றும் பற்றுதல் அல்லது மமக்காரத்திலிருந்து விடுபட வேண்டும். மமக்காரம் என்பது உனது உடலுக்குரிய பொருள்களும் மனிதர்களும் உன்னுடையது என்ற எண்ணத்தில் இருப்பது. மமக்காரத்திலிருந்து விடுபட வேண்டுமேயானால் அகங்காரத்திலிருந்து விடுபட வேண்டும். அகங்காரம் என்பது நான் தான் உடல் என்ற மாயையை கொண்டுள்ளது. நீ இப்போது அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்க வேண்டுமேயானால் மூலாதாரமான அகங்காரம் நீங்க வேண்டும். நான் தான் உடல் என்ற மாயையை நீக்க வேண்டும். இந்த மாயையை நீ நீக்கும் பொழுது உனது உடலில் உள்ள பொருள்கள் மற்றும் மனிதர்கள் உன்னுடையது என்று நம்பும் மமக்காரம் நீங்குகிறது. இந்த மமக்காரம் நீங்கும்போது உடலுக்கும் மக்களுக்கும் தேவையானவதை வழங்குவதில் உள்ள உணர்வும் நீங்கும். இந்த உணர்வு நீங்கிவிட்டால் இது அல்லது அது சம்பாதிக்க வேண்டும் அல்லது வழங்க வேண்டும் என்ற ஆசைகளும் நீங்கிவிடும். அப்பொழுதுதான் மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கும். நான் தான் உடல் என்ற மாயையிலிருந்து விடுபடுபவர்கள் அமைதியான மனதுடன் சாந்தமாக இருப்பார்கள். இப்படித்தான் நம் அனைவருக்கும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதற்காக பகவான் அனைவருக்கும் இந்த சாதனா மூலம் தெளிவாக அருளுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை.
நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதை கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி, ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்ஸ்சரதி நிஸ்ப்ருஹஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. ஓம் விஹாய காமான் யஸ் சர்வான் புமாஞ்சரதி நிஸ்ப்ருஹஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திம் அதிகச்சதி. ஓம் ஸ்ரீமன்நாராயணா, கரிஷ்யே வசனம் தவ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன்நாராயண. ஜெய் ஸ்ரீமன்நாராயண. அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சிறப்பு வேண்டுகோள். நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உடனடியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். இதை அடைய தினமும் ஒரே ஒரு நிமிடம் செலவழித்து நாராயணாஸ்திரம் படித்தால் போதுமானது. நாராயணாஸ்திரம் பெறுவதற்கு www.narayanastram.org, அதாவது narayanastram.org என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் பெயரையும் மின்னஞ்சலையும் பதிவு செய்தால் போதுமானது. நீங்கள் வழங்கிய மின்னஞ்சலுக்கு நாராயணாஸ்திரம்
பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து சேரும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு இராமாயண ஸ்லோகமும் ஒரு கீதா ஸ்லோகமும் மற்றும் ஒரு விஷ்ணு நாமமும் அடங்கியிருக்கும். இவை மூன்றும் ஒன்றாக இணைக்கப்படுவதுதான் நாராயண அஸ்திரம். ஒவ்வொருவரும் இந்த ஸ்லோகங்களின் வெவ்வேறு கலவையை பெறுகிறார்கள். தினமும் 24,000 பக்தர்களுடன் சேர்ந்து தங்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நாராயண அஸ்திரத்தை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது ஒரு சுற்று சம்பூர்ண இராமாயணமும், 33 சுற்றுகள் ஸ்ரீமத் பகவத்கீதாவும், 24 சுற்றுகள் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்து முடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் மட்டும் செலவழித்து இதை செய்வதன் மூலம் இது ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் அபரிதமான பலன்களை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக சென்று உங்கள் நாராயண அஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.